ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 யூஸ்ஃபுல்லான பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வந்து மேக்ஸிமம் வாங்கியிருக்கேன். ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி ஸ்விங். இது வந்துட்டு 6 மந்த்ஸ் ஓல்டுலேருந்து 3 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்துட்டு இன்ஃபான்ஸ்க்கும் டோட்லர்ஸ்க்கும் வந்து சூப்பரான ப்ராடக்ட்டுங்க இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நல்ல கிரிப்பு இருக்குது, இந்த ஒயிட்டாக இருக்குல்ல அந்த ரோப் தான் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்கோடையே அட்டாச் பண்ணி 2 ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை தனியாக வந்து நம்ம இது பண்ணணும்ட்டு கிடையாது, அதுவே வந்து அட்டாச் பண்ணியே வந்திருக்கு, வுட்டோட சேர்ந்து வந்திருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா எஸ்கூக் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே வேணாலும் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ரோப்போட ஹைட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்குது. எஸ்கூக் வச்சு நம்ம ஜாயின் பண்ணல, இன்னுமே வந்து நல்ல ஹைட் கிடைக்கிது நமக்கு நம்ம ஸ்விங்க்கு. அடுத்தது வந்துட்டு குஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல கம்ஃபர்டபுளாக பேபி வந்து உட்கார்றதுக்கு. நான் சொன்னேன்ல எஸ்கூக் யூஸ் பண்ணி வந்து ரோப்போட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு, அது வந்து இப்படி தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 2 வந்து அந்த வுட்டோட சேர்த்து வருதில்ல, அந்த 2 ரோப்பையும் வந்துட்டு எஸ்கூக்கில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செப்பரேட்டான ரோப் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஹைட் கிடைக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கையை வந்து நல்லா பிளேஸ் பண்ணுறதுக்கு அது வுட்டு மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் வந்துட்டு அவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும். கூடவே வந்துட்டு சீட் பெல்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் வந்துட்டு கீழே விழுந்துருவாங்க அப்படிங்கிற பயம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வுட்டன் ஹேண்டில்லையே வந்துட்டு இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதே கிளாத்தில் வந்து தைச்சு. அப்புறம் வந்துட்டு வுட்டில் வந்துட்டு ரவுண்டாக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது கூட வந்துட்டு நம்ம ஏதாவது ரோப்பு கீதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆட்ரக் வந்து சௌரியமாக வந்து பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தோம்னா ரேட்டுக்கு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 783 கிட்ட வந்தது. நான் வந்து ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இது இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் அமேசானில் தான் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர். நான் வந்துட்டு மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா டாய்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்துட்டு நம்ம டாய்ஸ் மட்டும் கிடையாது, புக்ஸு, ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு எது வேணாலும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பெரிய சைஸுங்க, நல்லா நிறைய டாய்ஸ் வந்து பிடிக்குது. சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஹேண்டிலும் வருது, ஸோ தட் வந்துட்டு குழந்தைங்க ஈஸியாக வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு நல்ல சௌரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேடு வருது. இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வெக்கியில் இது வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி இருக்குது. நமக்கு வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு ஓரமாக வந்து வச்சிடலாம். ஸ்பேஸ் வந்து அவ்வளோவா நமக்கு வந்து பிடிக்காது. இதில் வந்துட்டு நான் நிறைய டாய்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பிளாக்கில் வந்துட்டு ஒரு 3 வாங்கியிருந்தேன். இது வந்து நிறைய கலர்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. பிங்கில் 2 வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 557 கிட்டே வந்தது. பிளாக்கில் வாங்கினது வந்துட்டு 779 கிட்டே வந்தது. எல்லாத்தோட ப்ரைஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு லிங்க் வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சில ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா லிட்டோட வருது, அது வந்து நான் அவ்வளோவா சௌரியமாக இருக்காது. ஏன்னா வந்து குழந்தைங்க அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலையெல்லாம் வந்து அதை மிஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் போட்டுருவாங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறதே வந்து நல்ல பெஸ்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கால் வந்து செஞ்சுருக்காங்க, அட்டையை வந்துட்டு ஃபேப்ரிக்கால் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஆர்கனைசருங்க. ஒரு பெரிய டப்பா வாங்கிட்டு நம்ம ஃபுல் டாய்ஸையும் வந்து அதில் லோட் பண்ணாமல் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து லோட் பண்ணோம்னா அவங்க வேணுங்கிறத வந்து எடுத்துப்பாங்க, வீடுமே வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனி ப்ரொடெக்டர் நெட். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால்கனி எல்லாம் இருக்குது அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு கையை வெளியே விடுறது, காலை வெளியே விடுறதுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் குறும்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நெட்டு வந்து போட்டு விட்டோம்னா நல்லா வந்து ஒரு சேஃப்டியாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டை காட்ஸு. இது எதுக்குன்னா நம்ம அந்த நெட்டு வந்து போட்டுட்டு இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வந்துட்டு நல்லா கிரிப்பாக வந்து நின்றுக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஐலெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டை வந்துட்டு இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டோம்னா அது வந்துட்டு நல்லா இந்த மாதிரி லாக் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேக் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி கட் பண்ணியிருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்னுமே வந்து சேஃப்டி, இல்லைன்னா வந்து கண்ணில் கையிலலாம் வந்து படும். இந்த கார்டை யூஸ் பண்ணி நமக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். கம்பி இருக்கிற இடமா பார்த்து அதையும் அதோட சேர்த்து அப்படியே லாக் பண்ணிங்கன்னா நல்லா வந்து டைட்டாக நின்றுக்கும். நம்ம வந்துட்டு அந்த ஹோல் வழியாக தான் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணணுன்ட்டு இல்லை, நெட்டில் வந்துட்டு எந்த இடத்துல வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கார்டும் வந்துட்டு நிறையா கொடுத்துருக்கறனால நம்ம வாடகை வீட்டில் இருந்தோம்னா வேறு ஏதாவது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனால் கூட இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நெட்டோட ஹைட்டு அப்புறம் வித்து இதெல்லாமே வந்து மீட்டரில் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸுமே வந்துட்டு நிறைய அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்கரேட்டிவான பால்கனி நெட். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1049 கிட்ட வருது. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக் ஃபிட்லேருந்து மேட்ரஸஸ் ப்ரொடெக்டர் வந்து வாங்கியிருக்கேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்துட்டு பெட் ப்ரொடெக்டர் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. உங்கள் பெட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த மேட்ரஸஸ் ப்ரொடெக்டர் வந்து வாங்கிக்கலாம். எல்லா சைஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. டைமென்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட். கலர் வந்துட்டு நான் க்ரே கலரில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது போக வந்து கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது, மெரூன் ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இது வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் ரெண்டு தடவை வாஷ் கூட பண்ணிட்டேன். சோஃபார் வந்து இது நல்லா வந்து எனக்கு உழைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டுக்கு வந்து இந்த மாதிரி விரிக்கியில் பெட்டு வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லைனா வந்து பெட்டு ரொம்ப நதநதன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபியூ ஃபிலிம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்துட்டு பெட்டுக்கு ஒரு நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃபும் கூட. கிட்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட் ப்ரொடெக்டர் போடுறது ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க அடிக்கொருக்காக வந்து யூரின் போயிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஏதாவது லிக்விடாக வந்து பெட்டு மேலே கொட்டினாலுமே வந்து பெட்டுக்கு எதுவும் ஆகாது. அந்த பெட் ப்ரொடெக்டர் சுற்றியும் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்கறதுனால ஈஸியாக வந்து பெட்டோடு வந்து ஃபிட் ஆகிடும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 940 கிட்ட வருது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டல் சேலை. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ராம்ராஜ் காட்டனில் வாங்கினது. நான் ஸ்டோரில் போய் தான் வாங்கினேன், பட் வந்து இவங்கக்கிட்ட ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளெயின் ஒயிட்டில் வந்து தொட்டல் சேலை போடுவோம், இல்லைன்னா வந்துட்டு ஆரஞ்ச் கலரில் வந்து நம்ம போடுவோம், அதுவுமே வந்து பிளெயினாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்யூட் க்யூட்டான கார்ட்டூன் ஃபேஸ் போட்ட மாதிரி வந்து நிறைய தொட்டல் சேலை வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்துட்டு 3 மீட்டர் 4 மீட்டர் இதிலெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குங்க. 4 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1125 கிட்ட வருது. 3 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 895 அந்த ரேஞ்சில் வந்து வர மாதிரி இருக்குது. இந்த சேலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூரான காட்டன் மெட்டீரியலில் வந்து செஞ்சுருக்காங்க, அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்மர்லேயுமே வந்து படுக்க வச்சோம்னா நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, காட்டன் பியூர் காட்டனுங்கிறதுனால வந்துட்டு யூரினை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள்.
அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம்லர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ராம்ராஜோடது கிடையாது, வேறு பிராண்டோடது. அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வேணும் நீங்கள் அதையுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.